வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, கனடால நாங்க இருக்கிற அல்பர்ட்ரா அப்படிங்க ப்ரொவின்ஸ்ல இப்போ என்ன நிலவரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கேसेस வந்து நிறைய வந்திருக்கு அப்படிங்கறதுக்காக கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் எல்லாம் மாத்தி போட்டாங்க. அதாவது அப்படினு பாத்தீங்கன்னா இங்க வந்து செப்டம்பர்ல எங்களுக்கு ஸ்கூல் ஓபன் ஆயிருச்சு. ஸ்கூல் தொடர்ந்து பிள்ளைங்க குழந்தைங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கம்பல்சரி மாஸ்க் போடணும்னு சொன்னாங்க, பிள்ளைங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் வீக் வந்து நிறைய கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் அதிகமானனால கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் எல்லாம் மாற்றி போட்டுட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவன்த்துக்கு மேலே இருக்க குழந்தைங்க வந்து ஆன்லைனில் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணணும். சின்ன குழந்தைங்க சிக்ஸ்த்து வரைக்கும் உள்ள குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ரூல்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டோர் கேதரிங் பண்ணக்கூடாது, வீட்டிலலாம் யாரும் வரக்கூடாது, யார் வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் வந்து குடிக்கலாம், ஆனால் மாஸ்க் போட்டிருக்கணும். மேக்ஸிமமே 10 பேர் தான் கூட முடியும், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. வெட்டிங், பினரல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 10 பீப்புள் தான் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஃபெஸ்டிவலோ எந்த ஈவெண்ட் எதுவுமே செலிப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பிளேஸில் கம்பல்சரி எல்லாருமே மாஸ்க் போட்டுருணும், இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் வர ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 11ஆம் தேதி. இப்போ சின்ன குழந்தைங்க சிக்ஸ்த்து வரைக்கும் உள்ள குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க கிளாஸில் யாருக்காவது பாசிட்டிவ் கேசஸ் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த கிளாஸில் உள்ள பிள்ளைங்க டீச்சர்ஸ் எல்லாமே 2 வீக்ஸ் வீட்டில் இருந்து ஆன்லைனில் தான் படிப்பாங்க. 2 வீக்ஸ் கழிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக திரும்ப ஸ்கூல் போயிடுவாங்க. 7th to 12th உள்ள பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 11th வரை ஆன்லைனில் தான் அவங்களுக்கு கிளாஸ் நடக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து எங்களுக்கு 2 வீக்ஸ் வந்து கிறிஸ்மஸ் பிரேக் வரும், அது எல்லாருக்குமே லீவு தான். ஜனவரி 4ஆம் தேதி திரும்பவும் கிறிஸ்மஸ் கழித்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. ஆனால் அதுவும் எல்லாருக்குமே 1 வீக் ஆன்லைன் வச்சுட்டாங்க. அதாவது முன்னே வந்து 6th வரைக்கும் வந்து ரெகுலர் ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்களோ அந்த குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் மொத்தமாக ஜனவரி 11th வரைக்கும் ஆன்லைன் தான், அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் ஸ்கூல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெசிகாட்ட ஒரு சின்ன கேள்வி. ஜெசிகா, உனக்கு ஸ்கூலில் போய் படிக்கிறது பிடிச்சிருக்கா, வீட்டில் இருந்து ஆன்லைனில் படிக்கிறது பிடிச்சிருக்காமா? எனக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிறது பிடிச்சிருக்கு, ஏன்னா ஆன்லைனில் நிறைய வேலை தர்றாங்க. குழந்தைங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் ரெகுலராக படிக்க தான் பிடிச்சிருக்கு. என்ன தான் வீட்டில் இருந்தாலும் ஸ்கூலில் போய் படிக்கிறது தான் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு 3 பேருமே என்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வீடுங்கிற போது வீடு சிச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து ஃபுல் டே உட்காந்து ஒர்க் பண்ணுறது பிடிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குழந்தைங்களுக்கு கரெக்டாக ஃபுல் டே எப்படி 8:10, 8:20 அந்த மாதிரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்களோ அதிலிருந்து 2:50 அல்லது 3 மணி வரைக்கும் டைம் கம்பல்சரி எல்லாருமே ஆன்லைனில் தான் இருக்கிறாங்க. அது ரொம்பவே பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஓகேவாக இருக்குது. இந்த நிலைமையெல்லாம் மாறணும், எல்லாரும் சேஃபாக எல்லா பக்கம் போகணும், ஸ்கூல்லாம் திறந்து பிள்ளைங்கள்லாம் சேஃபாக போகணும் வேண்டிக்கிறேன். எங்களுக்கு ஜனவரி 11ஆம் தேதி ஸ்கூல் ரெகுலர் ஆயிரும் நம்புகிறோம் நாங்கள். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க, நாங்கள் இங்கே எல்லோரும் சேஃபாக தான் இருக்கோம். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.